அவ்வளோதான் மேம், கூப்பிட படுத்துருங்க மேம். ஓகே, லூஸாக விட்டுருங்க மேம். ஆ, ரிலாக்ஸ் மேம், அவ்வளோதான், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயாச்சு மேம், ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம், இன்னும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய போகிறேன், உடம்பு லூஸாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த சைடு திரும்புங்க மேம், கிட்ட வாங்க, இந்த காலை நீட்டுங்க, இதை மடிச்சுக்கோங்க, உடம்பு லூஸாக வைங்க, ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஸோ இவங்களுக்கு மொத்தமே நான் ஒரு ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன். ஒரு பாடிக்கு அப்ராக்சிமேட்டாக எங்கள் ட்ரீட்மெண்ட்டில் 2 to 3 அட்ஜஸ்ட்மெண்ட் தான் செய்வேன். ஸோ இவங்களுக்கு ரெண்டு பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ரெண்டில் அந்த பெல்விக் போன் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம். எஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 95% கிட்டே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கால் அவ்வளோ டவுனில் இருந்தது, இப்போ கரெக்டாக அலைன்மெண்ட்டுக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே ஒரு இடத்துல மட்டும் எடுக்க போகிறேன் மேம். உடம்பு லூஸாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. ஓகே மேம், ஓகே மேம், உங்கள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுது, நீங்கள் கீழே இறங்கிக்கலாம். இப்போ வாக் பண்ணுங்கள், கொஞ்சம் இறங்கி வாக் பண்ணுங்கள். முதல் நாள் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்கள் எனக்கு மேம். கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், வாக் பண்ணிவிட்டு இப்போ ஃபீல் பண்ணுங்கள் எப்படி இருக்கு. நீங்கள் நடக்க நடக்க தான் அந்த அலைன்மெண்ட்டோட இம்பேக்ட் தெரிய வரும். ஸோ நல்லா வாக் பண்ணுங்களேன். ஓகே மேம், இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரியல் ஃபீட்பேக் தரணும். முதல் நாள் இருந்ததுக்கும் இப்போ 6 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க இல்லையா, ஸோ அந்த இதுக்கும் இப்போ இருக்கும் எப்படி இருக்குன்றதும் சொல்லணும். ஓகே மேம், ஸோ இப்போது ட்ரீட்மெண்ட் இப்போ முடி, நான் ஒரு 3 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்ராக்சிமேட்டாக. இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா, எப்படி என்ன தெரிஞ்சது? ஆமாங்க சார், கொஞ்சம் பாடி ஃப்ரீயான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஓகே, இல்லாட்டி அப்படியே அந்த முதுகெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரியே இருக்கும் எப்போவுமே எனக்கு. இப்போ கொஞ்சம் பாடி ஃப்ரீயான மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, கொஞ்சம் நல்லா நடக்க முடியுது எனக்கு. ரெண்டு காலும் பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியுது. ஏன்னா ரைட் லெக் மட்டும்தான் என்னோட ஃபுல் பாடியும் அதில் மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணுவேன். லெஃப்டில் பேலன்ஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு அந்த பயம், எங்கே அந்த பெயின் மறுபடியும் வருமோன்னு. இப்போ ரெண்டு காலும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியுது. எவ்வளோ நாளாக இந்த பெயின் இருந்தது? கிட்டத்தட்ட 1.5 மந்த்தாகவே இந்த பெயின் இருந்தது. நார்மல், எனக்கு இது இவ்வளோ சிவியராக இருக்கும்னு தெரியல. நார்மல் ஜென்ரல் டாக்டர்ஸ் கிட்ட தான் காட்டேன் நான். நிறைய இன்ஜெக்ஷன், பெயின் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டேன். அப்புறம் பெயின் கில்லர் டேப்லெட்ஸும் எடுத்துட்டேன். எனக்கு பெயின் கில்லர் போட்டால் முகம் எல்லாம் ஸ்வெல்லிங் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இந்த அலோபதி அந்த மாதிரி இதை விட்டுட்டு வெளியே வரணுன்றதுக்காக தான் இந்த உங்களை பார்த்துட்டு அப்புறம் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேங்க சார். ஓகே, ஸோ யூ ஃபீல் ஓகே? ஆமாங்க சார், வெரி குட். 70% எனக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இந்த 6 டேஸ்லேயே. பட் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ நாள் வர சொல்லி கேட்டேன்? 13 டேஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னொரு சிட்டிங் வரணும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஐ ஃபீல் இந்த 13 டேஸ்லேயே நான் பெட்டர் ஆயிடுவேன்ற ஒரு ஹோப் இருக்கு சார். சூப்பர், ஸோ யூ ஆர் கெட்டிங் பெட்டர்ல. ஸோ இதுதான் எனக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச் மேம்.